வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தொருளி. 5/11/2022 சனிக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதல்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: கர்மம் இஸ் ஈக்குவல் டு செயல் அல்லது வினை, யோகம் இஸ் ஈக்குவல் டு ஒன்றுபடுதல் என்று சாமிஜி நமக்கு இந்த வரிகள் கொடுத்துருக்குறாங்க. சாமிஜி நமக்கு 75வது வயதில் ஒரு பாடல் ஒன்று நமக்கு எழுதியிருக்கிறாங்க. 75 பர்த்டே சென்னையில் சிறப்பாக திருக்குறள் முனிசாமி ஐயா தலைமையில் நடைபெற்றது. நாம் இந்த பாடல் வரிகளை எடுத்துக்கொண்டு விளக்கம் பார்ப்போங்க. உருவெடுத்த காரணமும் காரியமும் முடிவும் உலகினிலே 75 ஆண்டுகள் வாழ்ந்து இறைநிலையே அவ்வப்போது உணர்த்த உணர்த்திட்டேன். செய்தவினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன். கரு தொடராய்ப்பின் பிறவியில்லை இனி இல்லை. கர்மவினை மிச்சமில்லை இச்சையில்லை எதிலும். அருள் நிறைந்த பெருஞ்சோதி அரவணைத்து கொள்ளும் அந்த நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன் என்று சாமிஜி 75வது வயதில் இந்த கவிதை வரிகள் எழுதியிருக்கிறாங்க. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இறைவன் பிளஸ் ஆணவம் கண்மம் மாயை. மனிதனாக இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் மாயை. நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த ஆணவம், அதே போல் கண்ம வினைகள், அதே போல் மாயை. இந்த மாயையிலிருந்து விடுபடணும். அப்போ விடுபடும் போது நாம் இறைவனாக மாறி நின்று இந்த பூமியில் வாழலாம். அப்போ நாம் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் இறையொத்த தன்மையில் அன்பும் கருணையுமாக செயல்கள் அனைத்தும் அமையும். அப்போ நாம் இதை புரிந்து கொண்டு வாழும்போது நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த வினை பதிவுகளை நீக்குவதற்கான ஒரு செயலில் முழுமையாக ஈடுபடுவோம். புதிய எந்த பதிவுகளும் நாம் பிறந்ததற்கு பின்னாடி நாம் வினைப்பதிவை சேர்த்து கொண்டே இருக்க மாட்டோம். அப்போ நம்முடைய பிறவியினுடைய நோக்கம் என்பது நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த கண்ம வினைகளை நீக்கி கொண்டு வாழும் காலத்தில் சாமி 75வது வயதில் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் கான்ஃபிடென்ஸாக நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கலங்க பதிவுகளையும் நாம் நீக்கி கொள்ளணும். அப்படி நீக்கி கொண்டு வாழும்போது நமக்கு ஒரு பேரானந்த நிலை எப்பவுமே இருக்கும். அப்போ அந்த பேரானந்த நிலையில் இருக்கும்போது நமக்கு என்ன புரியும்னா, நான் யார், எங்கிருந்து வந்தேன், துன்பமே வருது, துன்பம் நீங்கி இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி, இந்த சமுதாயத்தில் என்னுடைய பங்கு பணி என்ன என்பது நமக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். அப்போ மனித பிறப்பு என்பது எல்லா ஜீவராசிகளும் உண்ணும் உறங்கும், தன்னினத்தை பெருக்கும், தன்னினத்தை பாதுகாக்கும். ஆனால் மனிதன் மட்டும் வாழும் காலத்தில் தன்னையும் உயர்த்தி கொள்ள முடியும். சுவாமிஜி மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நம்மால் ஆன உதவிகளை நாம் செய்து கொண்டே இருக்க முடியும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும், அதன் பிறகு சூக்குமமாக. நாம் இதை புரிந்து கொள்ளணுங்க. இப்போது நம்முடைய வினை உடலில், உயிரில், மனதில், அறிவில் அது இணைந்து அந்த வினை செயலாற்றி கொண்டே இருக்கும். அப்போ அது நல்வினையாக இருந்தால் நமக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் உயிருக்கும் துன்பம் இல்லாத நன்மை தரக்கூடிய ஒரு தெய்வீகத்தை ஒத்த ஒரு செயல்களை நாம் எண்ணம் சொல் செயல் நமக்கு அமைந்து கொண்டே இருக்கும். இது இறை உண்மை. அப்போ அதற்கு புறம்பான ஒரு பதிவு நம்மிடம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கு உண்டான ஒரு சூழல்கள், அதற்கு உண்டான ஒரு வாழ்க்கை அமையும். நம்மளையும் நாம் துன்பப்படுத்தி கொண்டு பிறரையும் நாம் துன்பப்படுத்தி கொண்டு வாழக்கூடிய அந்த ஒரு நிலை தான் துன்பம் தரத்தக்க நிலை. அப்போ நம்மிடம் இருக்கக்கூடிய வினை பதிவுகள் எப்படி இருந்தாலும் சரி, அது அவ்வப்போது வரும்போது நாம் அதை சுவாமிஜி நமக்கு இந்த இரண்டொழுக்க பண்பாடு என்ற அந்த ஒட்டுமொத்த உலக நூல்களும் நமக்கு சொல்லியிருக்கிறது அந்த இரண்டொழுக்க பண்பாட்டை தான். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். பிறருக்கு துன்பம் தராமல் இருக்கணும். நம்ம உடலால் அறிவால் நாம் நம்முடைய பொருளாதாரத்தால் மற்றவர்களுக்கு அவ்வப்போது என்ன நாம் நன்மை செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டே நாம் வாழும்போது நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த கண்மை வினை பதிவுகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா அப்படியே எந்த விதமான ஒரு துன்பத்தையும் நமக்கு தராமல் அது அப்படியே நீங்கி நமக்கு ஒரு பேரானந்த நிலையை கொடுக்கும்.
இதை ஒட்டுமொத்த மகான்களும் கடைபிடித்திருக்காங்க, நம்ம சாமிஜி உள்பட. நாம் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நம்மால் மற்றவர்களுக்கு என்ன உதவ முடியுமோ, அறிவால், உடலால், நம்முடைய பொருளாதாரத்தால் நம்ம அவ்வப்போது உதவி செய்து கொண்டே இருக்கணும். எந்த ஒரு துன்பம் தரத்தக்க செயலை, எண்ணம் சொல் செயலை நாம் செய்யாமல் நன்மை தரத்தக்க எண்ணம் சொல் செயலை நாம் கடைபிடித்து வந்தாலே போதுங்க, வாழ்க்கையில் நம்மிடம் இருக்கக்கூடிய வினை பதிவுகளை நீக்கி கொள்ளலாம், புதிய தெய்வீக பதிவுகளை நாம் சேர்த்து கொண்டே இருக்கலாம். நம்முடைய கருத்துடராக வரக்கூடிய அனைவருக்கும் நாம் ஒரு புண்ணிய பலாபலனை கொடுக்கலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன். இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.